காந்தி திரீ காமாட்சி விளக்கு. எப்படி இந்த தலைப்பை சிந்தித்தார் என்று எனக்கு தெரியவில்லை. அற்புதமான தலைப்பு. எப்படி என்று கேட்டால், ஒரு பெண் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு போகின்ற பொழுது ஒரு காமாட்சி விளக்கை கொடுத்துத்தான் வீட்டுக்குள்ளே அழைப்பார்கள். அது ஒன்று இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்ட வரலாறு. மகாத்மா காந்தியடிகளில் தொடங்கி பெருந்தலைவர் காமராஜரிடத்தில் முற்று பெறுகின்றது. மகாத்மா காந்தி பிறந்த வீடு என்றால் புகுந்த வீடு பெருந்தலைவர் காமராஜராக இருக்கிறார். அந்த காமாட்சி விளக்கு என்ற அற்புதமான, எந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், மாப்பிள்ளை வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு போகின்ற பொழுது அப்படியே கையிலே காமாட்சி விளக்கை கொடுத்து உள்ளே கொண்டு வைப்பார். அவருக்கு ஏன் காமாட்சி என்று பெயர் வைத்தார் என்று கேட்டால், ஆண் குழந்தை தங்காமல் போனால் இரண்டு பேர்கள் வைப்பார்கள், ஒன்று குப்புசாமி, இன்னாட்டி காமாட்சி. அப்படி வைக்கப்பட்ட பெயர்தான் பெருந்தலைவருக்கு. இந்த காமாட்சி விளக்கு என்று சொல்லுகின்ற பொழுது அதில் பொருத்தம் இருக்கு. இந்த விளக்கில் என்னன்னு கேட்டால், திரியும் சரி விளக்கும் சரி ரெண்டையும் தலைகீழாக பிடித்தாலும் மேல் நோக்கியே எரியும். தலைகீழாக விளக்கை பிடித்தால் கூட மேல் நோக்கியே எரியும். அதுபோன்று பெருந்தலைவர் காமராஜரும் அண்ணல் காந்தியடிகளும் சரி, அவருடைய கொள்கையை எப்படி செய்தாலும் சரி, அடித்து உதைத்து துன்புறுத்தினாலும் மேல் நோக்கியே எழுவார்கள் காமாட்சி விளக்கை போன்று. அதில் திரியில கொஞ்சம் கருப்பு படியும். காந்தியடிகளுக்கு தென்னாப்பிரிக்காவிலே முடிவெட்ட மறுத்து விட்டார்கள், வடக்குறைஞராக இருந்தாலும். ஏன் என்று கேட்ட பொழுது முடிவெட்ட மறுத்து விட்டார்கள். உன் தலையிலே கருப்பு முடிகள் இருக்கின்றன, வெள்ளைக்காரர்களுக்கு மட்டும்தாங்கள் முடிவெட்டுவோம், வெள்ளை முடிகளுக்கு மட்டும்தான் வெட்டுவோம், கருப்பு முடிகளுக்கு வெட்ட மாட்டேன் என்றார்கள். ஆனால் காந்தியடிகள் என்ன செய்தார் என்று கேட்டால், தன்னுடைய முடியை தானே கத்தரித்து கொண்டு வடக்கு மன்றத்திற்கு போனார். அப்பொழுது பார்த்தால் தன் முடியை தானே கத்தரித்து கொண்ட காரணத்தினால் அது அப்படியே எலி கடிச்சது மாதிரி இருந்தது. வழக்கு மன்றத்தில் எல்லாரும் பார்த்து சிரித்தார்கள், என்ன அப்படி முடி வெட்டிகிட்டு இருந்திருக்கேன். காந்தியடிகள் சொன்னால், சிரிக்காதீர்கள், இந்த நாட்டிலே கருப்பு முடி என்று சொல்லி எனக்கு வெட்ட மறுக்கிறார்கள், ஆனால் என்னுடைய நாட்டிலே இந்த தொழில் செய்கின்றவர்களை தீண்டத்தகாதவர்கள் என்று என் நாட்டை சார்ந்தவர்கள் விலக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடத்தான் இந்த நாட்டில் என்னை நானே வெட்டி கொண்டேன் முடியின்றார். எனவே கருப்பு முடி, கருத்திரி திரியிலே கருப்பு படியது போல ஒரு கருப்பு முடி இருந்தது. சபர்மதி ஆசிரமத்திலே ஒரு தலித் மாணவன் இருந்தான், கோவிந்தன். அவனுக்கு முடிவெட்ட மறுத்தார்கள். ஆனால் வேறு ஊருக்கு செல்கிறேன் என்றான். மகாத்மா காந்தியடிகள் வேறு ஒருவரும் வெட்டாவிட்டால் நான் வெட்டி விடுகிறேன் முடி, அவனுக்கு முடிக்கு கத்தரித்து விட்டார். அப்படி கருப்பு, திரியிலே கருப்பு உண்டு, அவர் முடியிலே கருப்பு இருந்தது. ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட மகான்கள். இவர்கள் ரெண்டு பேரும் பிறந்து வாழ்ந்து மறைந்த அந்த நாட்டிலே நாம் இருப்பது என்பதுதான் நமது மகிமை. பாரதி மகாத்மா என்று பொருத்தமாக அமைத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். ஏன்னா பாரதிதான் பாடினான், காந்தியடிகளை முதன் முதலில் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் மகாகவி பாரதி. எப்படி தெரியுமா, மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்திற்கு வருவதற்கு முன்னாலே கோகலே, திலகர் போன்றவர்களெல்லாம் இதை நடத்தி கொண்டிருந்தார்கள். லாலா லஜபதி ராய் எல்லாம் அப்பொழுதெல்லாம் தனித்தனி தீவுகளாக இருந்தனர். காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரையில் இருக்கின்ற மக்களை ஒருமைப்படுத்தி த கன்சாலிடேட்டிங் த கோஆபரேஷன் என்று சொல்வார்கள். ஒட்டுமொத்த எண்ணங்களை திரட்டுவதற்கு வடிவம் கொடுத்தவர் யார் என்று கேட்டால் காந்தியடிகள். அதனால்தான் மிதவாதியாக தீவிரவாதியாக இருக்கின்ற பாரதி, மிதவாதியாக இருக்கின்ற அண்ணல் காந்தியடிகளை பார்த்து, வாழ்கனே அம்மான், இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு பாழ்பட்டு நின்றதோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகாத்மா. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, அன்றைக்கு மயக்கமுற்று கிடந்த நாகபாசத்தால் மயக்கமுற்று கிடந்த ராமர் லட்சுமணர்களையும் ராமருடைய படையைச் சேர்ந்தவர்கள்லாம்
அந்த மயக்கத்திலிருந்து தெளிவிக்க அனுமன் சென்று மூலிகை மருத்துவமனையை கொண்டு வந்தான் அல்லவா. அதுபோன்று மயக்கமுற்று கிடக்கின்ற நாட்டு மக்களை தட்டி எழுப்பதற்கு மூலிகை கொணர்ந்தவன் என்கோ மகாத்மா காந்தி. வாழ்கனி அம்மா இந்த வையத்து நாட்டிலெல்லாம் எப்படி சொன்னார், தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு என்றார். என்றைக்கோ வந்திருக்க வேண்டிய சுதந்திரம் தான், கட்டபொம்மன் முன் காலத்திலே வந்திருக்க வேண்டிய சுதந்திரம், ஊமத்துற காலத்தில் வந்திருக்க வேண்டிய சுதந்திரம், மருதுபாண்டியர் காலத்தில் வந்திருக்க வேண்டிய சுதந்திரம், விடுதலை தவறிக்கட்டு என்றார். அதை கொண்டு வந்தவன் நீ அல்லவா. காந்தியடிகளுடைய வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு தெரியுமா? உலகத்தின் காப்பாளராகிய சர்ச்சில் காந்தியடிகளுக்கு பண்ண பயந்தான். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் ஏற்பட்ட பிறகு சர்ச்சிலை பார்த்து கேட்டார்கள், என்ன மகாத்மா காந்தியடிகளுடைய பலம் என்று. வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னான், தி சேவியர் ஆஃப் தி வேர்ல்ட், உலகத்தின் காப்பாளர். மகாத்மா காந்தியடிகள் கத்தியை எடுத்திருந்தால் நான் துப்பாக்கி எடுத்திருப்பேன், அவர் துப்பாக்கியை எடுத்திருந்தால் நான் பீரங்கியை எடுத்திருப்பேன், அவர் பீரங்கியை எடுத்திருந்தால் நான் அணுகுண்டுகளை வீசியிருப்பேன். ஆனால் சத்தியாகிரகத்தை அல்லவா கையிலே எடுத்திருக்கிறார். நான் எதை கொண்டு அதை எதிர்க்க முடியும், எதனால் வெல்ல முடியும்? மகாத்மா காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்காக மிகவும் வருத்தப்பட்ட வின்ஸ்டன் சர்ச்சில், அதற்கு முன்பு அறைவு நிறுவன பக்கிரி என்று சொன்னவன் தான் இந்த வின்ஸ்டன் சர்ச்சில். ஆனால் காந்தியடிகள் சுடப்பட்டவுடன் சொன்னார், 50 ஆண்டுகள் அரும்பாடுபட்டு போற்றி காப்பாற்றி இந்த அரிய உயரை சுதந்திரம் கொடுத்த ஒரு வருஷத்திலேயே கொண்டுட்டீங்களடா பாவிகளா என்றான். சபித்தான் இந்திய மக்களை, சுதந்திரம் கொடுத்த ஒரு வருஷத்திலேயே கொண்டுட்டீங்களடா, 50 வருஷம் போற்றி பாதுகாத்த உயிர். காமா காம் காந்தி திரி, அருமையான தலைப்பு. ஏனென்று கேட்டால், உலகத்தில் தங்கத்தில் ஒரு துண்டை வெட்டி எடுத்தீங்கன்னா தங்கம் குறையும், வெள்ளியில் கொஞ்சம் வெட்டி எடுத்தீங்கன்னா குறையும், ஆனால் ஒரு விளக்கை கொண்டு இன்னொரு விளக்கை ஏற்றினால் அந்த தீபம் ஒளிரும் வளரும். ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு உண்டு, எ லேம்ப் லைட்ஸ் அனதர் லேம்ப் நார் குரோஸ்லெஸ். உயர்ந்த யூசுஃப்னு ஒருத்தவங்க கவிதை, எ லேம்ப் லைட்ஸ் அனதர் லேம்ப் நார் குரோஸ்லெஸ். இந்த மெழுகுவத்தியை கொண்டு இன்னொரு மெழுகுவத்தி ஏற்றிவிட்ட காரணத்தினால் கொடுத்த தீ மெழுகுவத்திக்கு ஒளி குறையாது. எ லேம்ப் லைட்ஸ் அனதர் லேம்ப் நார் குரோஸ்லெஸ். எது மாதிரின்னு சொல்கிறான், நோபிள்னஸ், என் கிண்டில் த நோபிள்னஸ், பெருந்தன்மை. என்ன செய்யும் தெரியுமா, இன்னொரு பெருந்தன்மையை கொண்டு வரும். நோபிள்னஸ் என் கிண்டில் த நோபிள்னஸ் எப்படின்னு கேட்டால், எ லேம்ப் லைட்ஸ் அனதர் லேம்ப், ஒரு மெழுகுவத்தி இன்னொரு மெழுகுவத்தி ஏற்றுவது போல பெருந்தன்மை பெருந்தன்மையை வளர்க்குண்டான். அதுக்கு காந்தியடிகள் வாழ்க்கையை எடுத்துக்காட்டு தெரியுங்கிறது. மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் போய் இறங்கின உடனே ஜென்ரல் ஸ்மட்ஸ்னு ஒருத்தர், பெரிய இராணுவ தலைவன், அவன் என்ன சொன்னான், தர்பனில் போய் இறங்கின உடனே காந்தியடிகள் உள்ளே வராதன்னா அப்படி எப்படி பூந்து ஒரு உள்ளே போயிட்டார். அவரை சிறைப்பிடித்து கொண்டு போய் சிறையில் போடுறான். அப்படி சிறையில் போடுகின்ற பொழுது மகாத்மா காந்தியடிகளை மார்பில் காலால் எட்டி உதைக்கிறான், காலால் எட்டி உதைக்கிறான். அவர் டர்பன் சிறையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது அந்த ஜென்ரல் ஸ்மட்ஸுக்கு தன் கையாலே சணலினாலேயே ஒரு ஷூ பூட்ஸு ஷூ செய்து வைத்திருந்தார். விடுதலையாகி வெளியே வருகின்ற நேரத்திலே ஜெனரல் ஸ்மட்ஸுக்கு தன்னுடைய, இந்த அப்பா நீ செய்த உதவிக்கு என்னுடைய காணிக்கை நன்றி ஏற்றுக்கொள்ளணும். அதை வாங்கி போட்டு பார்த்தா அவன் காலுக்கு சரியாக இருந்தது. அவன் வியந்து கேட்டான், நீ சிறைச்சாலையில் எனக்கு ஒரு ஷூ தயாரித்தது ஆச்சரியம் இல்லை, இதற்கு அளவு எப்படிடா எடுத்தேன்னா, இதுக்கு எப்படி அளவு எடுத்தேன்னா, நீ ஷூ காலாலய மார்பில் எட்டி உதைச்ச பாரு, அந்த படிவம் அப்படி படிஞ்சிருந்ததா, அதை வச்சு எடுத்து அளவெடுத்தேன். அதான் நோபிள்னஸ், என் கண்டில் த நோபிள்னஸ், ஒரு திரி இன்னொரு திரி ஏற்றும், ஒரு பெருந்தன்மை இன்னொரு பெருந்தன்மை. அந்த ஜென்ரல் ஸ்மட்ஸ் என்ன தெரியுமா, சரிமா இது பாதங்களிலே போட்டு அணிவதற்காக இல்லடாது,
இந்த ஷூ தொழுவதற்காக என்று அப்படியே பூனாவில் இருக்கின்ற ஆக்கா கான் மாளிகைக்கு கொடுத்து அனுப்பினான். நான் சென்ற முறை சென்ற பொழுது அதை பார்த்தேன். இது வணங்குவதற்குரியப்ப அணிவதற்கு இல்லைன்னு எப்படிப்பட்ட பெருந்தன்மை, அப்படிப்பட்ட பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் மகாத்மா காந்தியடிகளை சரியாக அடையாளம் கண்டவர் தந்தை பெரியார். பல விஷயங்களில் தந்தை பெரியாரோடு முரண்பட்டவர். காந்தியடிகள் சுடப்பட்டவுடன் இந்த நாட்டிற்கு இந்தியாவுக்கு காந்தி தேசம்னு பெயர் வைத்தார். சுதந்திர போராட்டத்தில் இருந்த யாருக்கு இது தோணல, இதற்கு இந்தியா என்று பெயர் இருப்பதை காட்டிலும் காந்தி தேசம்னு பெயர் வைப்பார். அப்ப மகாத்மா காந்தியடிகள் எவ்வளவு பெரியவர் என்று தெரிகிறது அல்லவா. தந்தை பெரியார் யாருக்காகவும் தயவு தாட்சண்யத்தோடு பாராட்டக்கூடியவர் அல்ல, கொஞ்சம் ரிசர்வேஷன் உடையவர். அவர் வியந்து பாராட்டுகின்றார் இந்த தேசத்திற்கு இந்தியா என்ற பெயர் என்று. ரெண்டு பேருக்குள்ள சிறப்பு என்ன தெரியுமா, காந்தியடிகளுக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் ரெண்டு பேரும் மன்னர்கள் அல்லர், கிங் மேக்கர்ஸ். ரெண்டு பேருமே மன்னர்களை உருவாக்குகின்றவர்களை தவிர மன்னர் மன்னர்கள் வேந்தர் வேந்தர்கள் கிங் ஆஃப் கிங்ஸ். ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி சொல்லுவார்கள் கிங் ஆஃப் கிங்ஸ் என்று. ரெண்டு பேருமே முதலமைச்சர்களை பிரதம மந்திரிகளை உருவாக்கியவர்கள். மகாத்மா காந்தியடிகள் எப்படி என்று கேட்டால், அவருக்கு வல்லபாய் படேலைத்தான் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இந்திய நாட்டை காப்பாற்றுவதற்கு சரியான வாரிசு யார் என்று கேட்டால் பண்டித ஜவஹர்லால் நேரு என்றார். நினைத்திருந்தால் மகாத்மா காந்தியடிகள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்க முடியும், குடியரசுத் தலைவராக வந்திருக்க முடியும், பிரதமராக வந்திருக்க முடியும். ஏற்கனவே ஊடகத்திலே சொல்லி இருக்கிற ஒரு நிகழ்ச்சி, 1947 ஆகஸ்ட் 14 வல்லபாய் படேலும் நேருவும் மகாத்மா காந்தியடிகள் ஏதாவது பதவியை ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்த்தோம். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறைந்தபட்சம் நவகாலியிலே இருக்கின்ற மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் ஆகஸ்ட் 14 12 இந்த தேசிய கொடியை ஏற்றி வைத்து விட்டாவது போகட்டும் என்று. ஒரு சார்ட்டர்டு ஃப்ளைட் டெல்லியிலிருந்து நவகாலிக்கு செல்கின்றது, அதில் மடலோடு போகிறது. அந்த மடலை பெற்றுக்கொண்ட அந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட் காந்தியடிகள் அழைக்காமல் ஒரு கடிதத்தோடு திரும்பி வருகிறது. அதிலே மகாத்மா காந்தியடிகள் ஒரு கடிதத்தை வைத்து எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார் தெரியுமா, அன்புள்ள பட்டேல் அவர்களே, நேரு அவர்களே, நீங்கள் சொல்லிய செய்தி என் மனத்திற்கு ஓப்பானதுதான். அந்த தேசிய கொடியை ஏற்றி வைப்பதற்கு மகிழ்ச்சி தான், ஆனால் நான் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா, அந்த தேசிய கொடியை நான் ஏற்ற வேண்டுமென்றால் ஏற்கனவே பறந்து கொண்டிருக்கின்ற யூனியன் ஜாக் கொடியை நான் இறக்க வேண்டும். வெள்ளைக்காரர்கள் ஏற்றி வைத்த யூனியன் ஜாக் கொடியை நான் இறக்கினால் லார்ட் மவுண்ட்பேட்டன் மனம் புண்படாதா? ஆனால் லார்ட் மவுண்ட்பேட்டனை வைத்தே யூனியன் ஜாக் கொடியை இறக்குங்கள், அவரை கொண்டே தேசிய கொடியை ஏற்றுங்கள். இவர்தான் கிங் மேக்கர். இப்பொழுதுதான் அந்த கலையருவி நாட்டிய நிகழ்ச்சிக்காரர் நடத்தி காட்டினார். அதே போன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர் பேசினால் 2 பிரதமர் பதவி தேடி வந்தது என்று. லால் பகதூர் சாஸ்திரியை கூட பிரதமராக்குகின்ற பொழுது அதிக சிக்கல் இல்லை, ஆனால் இந்திரா காந்தியை பிரதமராக்குகின்ற பொழுது சிக்கல் வந்தது. உடனே அவர் கேட்கிறார்கள், அவர் சிண்டிகேட்டை கூட்டி அடுத்த பிரதமராக யாரை ஆக்குவது என்று. பெருந்தலைவர் காமராஜரிடத்தில் நான் நேரடியாக பார்த்தது ஒரே முறைதான் சந்தித்திருக்கிறேன். அவராக எதையும் சொல்ல மாட்டார். ஒரு பெரிய தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் எல்லாருடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு கடைசியாக அவர் அறிவிக்க வேண்டும். தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வாயை போல இருக்க வேண்டும் என்பார்கள். வாயிலே போட்ட உணவை வாயே மென்று தின்று ஜீரணித்து எல்லாவற்றையும் அறிய முடியாது. 1-2 வெட்டி அது இறைப்பைக்கு அனுப்போம், அது சிறுகுடலுக்கு அனுப்போம், அப்படி அனுப்பணும். அதான் தலைவர். அப்படிப்பட்டவர் கேட்கிறார், எஸ்கே பாட்டிலை பார்த்து கேட்கிறார், அடுத்த பிரதமராக யார் வேண்டும் வர வேண்டும் என்று சொல் என்று. அவர் எழுதி கொடுக்கிறார் தன் பெயரை எஸ்கே பாட்டில் என்று.
அதுல்யா கோஷுவை பார்த்து கேட்கிறார், அடுத்த பிரதமராக யார் வர வேண்டும் என்று. அதுல்யா கோஷ் ஒரு பெயரை எழுதி கொடுக்கிறார், தன் பெயரை அதுல்யா கோஷ் என்று. அதே போன்று நிஜலிங்கப்பாவை பார்த்து கேட்கிறார், அடுத்த பிரதமராக யார் வர வேண்டும் என்று. நிஜலிங்கப்பா தன் பெயரை எழுதி கொடுக்கிறார். நீலம் சஞ்சீவ் ரெட்டியை பார்த்து கேட்கிறார், அடுத்த பிரதமராக யார் வர வேண்டும் என்று. சஞ்சீவ் ரெட்டி தன் பெயரை எழுதி கொடுக்கிறார். குல்சாரியால் நந்தாவை பார்த்து கேட்கிறார், அடுத்த பிரதமராக யார் வர வேண்டும் என்று. அவர் தன் பெயரை எழுதி கொடுக்கிறார். பெருந்தலைவர் காமராஜம் தன்னுடைய ஜிப்பாவைக்குள் இருந்து ஒரு பெயரை எடுத்தார், எடுத்து ஒரு தாளை காட்டு, ஒய்கான் ஷி பி என்றார். ஒய்கான் ஷி இந்திரா காந்தி, ஒய்கான் ஷி பி இந்திரா காந்தி ஏன் இருக்கக்கூடாது என்று. அனைவரும் மொராஜி தேசாய் தவிர அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது அமெரிக்க பத்திரிகை எழுதியது, ரொம்ப காமராஜர் அழகாக கணித்தான், இந்த பிரதமர் தேர்தலிலே இந்தியா சுக்குநூறாக போய்விடும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் திரைக்கு பின்னால் இருந்து ஒரு விசித்திரமான இந்த மனிதன் இந்தியாவை காப்பாற்றிவிட்டான். தேர் இஸ் எ மிஸ்டீரியஸ் மேன் பிஹைண்ட் த கர்டைன் ஹூ ரெஸ்கியூடு இந்தியா என்றார். திரைக்கு பின்னாலே இருந்து விசித்திரமான மனிதன் இந்தியாவை காப்பாற்றிவிட்டான். இதை பேரவைத் தலைவராக இருந்த சபாநாயகர் செல்லபாண்டியன் அவர்கள் இந்த தேர்வு முடிஞ்சு வந்து கேட்கிறார், உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தே நீங்கள் ஏன் ஆயிருக்கக்கூடாதுன்னு. அப்போ பெருந்தலைவர் காமராஜ் சொன்னார், இந்திரா லால் பகதூர் சார் காலமான பிறகு அவன் நான் தான் பிரதமர்னு முண்டாசு கட்டிக்கிட்டு நிற்கிறான். பெருந்தலைவர் காமராஜ் பயன்படுத்தியவாங்க, அவன் முண்டாசு கட்டிட்டு நிற்கிறான். அவன் ஏன் தெரியுமா, இந்திரா காந்தி பெயரை நான் சொன்னே ஏற்றுக்கிட்டான். நான் அம்பையராக இருக்கின்ற வரையில் அவர்கள் என்னை அனுமதிக்கிறார்கள். நானும் மைதானத்திற்குள் ஒரு விளையாட்டு வீரனாக இருந்தால் அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி விடுவார்கள், நான் வெல்ல முடியாது என்று. நான் அம்பையராக இருக்கின்றவரை என்னை விட்டு வைத்திருக்கிறார்கள், நானும் போட்டியாளனாக மாறிவிட்டால் நடப்பது வேறு என்றார். எவ்வளவு ஒரு அரசியல் சாணக்கியத்தரம் பாருங்கள். அப்படி ரெண்டு பேரும் கிங் மேக்கர்ஸ், ஒரு திரியிலிருந்து ஒரு சுடர் ஏற்றப்படுகின்றது. இந்த ரெண்டு பேரையும் சரியாக அடையாளம் கண்டவர்கள் ரெண்டு பேர். ஐன்ஸ்டீன் சொன்னான், தண்டி யாத்திரை முடிந்தவுடனே அலெக்சாண்டர் ஹொராஸ்னு ஒருத்தன், இவர் தண்டி யாத்திரை போகின்ற பொழுது மேலே விமானத்திலிருந்து பார்த்து கொண்டே போகிறானவன், களிமண்ணை வெப்பம் தாங்கலை, களிமண்ணை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு, வெப்பம் தாங்காத களிமண்ணை எடுத்து வயிற்றில் வச்சுக்கிட்டு நடந்து போகிறார் வேகமாக. இதை பார்த்துட்டு அவன் எழுதுகிறான் ஒரு பத்திரிகையில், இதை படிச்சுட்டு தான் ஐன்ஸ்டீன் சொன்னான், இவ இப்படி ஒரு மனிதன் இரத்தத்தோடும் சதையோடும் வாழ்ந்தான் என்பதை எதிர்கால சரித்திரம் நம்ப மறுக்கும். எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு மகாத்மா காந்தி, எல்லாரும் பார்த்து வியக்கிறார்கள் இந்த மனிதனை பார்த்து. இவர் சொன்னபடி நடந்தார்களா? இன்றைக்கு பேசியவர்கள்லாம் பேசினார்கள், இந்த நாட்டிலேயே நடக்கின்ற அலங்கோலங்களை பற்றி பேசுகிறார்கள். பாலகங்காதர திலகர் 1920 அமரத்துவம் அடைந்து விட்டார். அதற்கு முன்னாலே பத்திரிகை நிருபர்கள் கேட்கிறார்கள், இந்தியா சுதந்திரம் அடைந்தால் வாட்ஸ் யுவர் பொசிஷன், உன் நிலை என்ன, ஜனாதிபதியா பிரதமரான்? திலகர் சொல்கிறார், சிறையில் இருப்பேன், ஜெயிலில் இருப்பேன். ஏனென்றால் அப்பொழுதும் என் கட்சியை சார்ந்தவன் தவறு செய்வான், அவனை எதிர்த்து நான் போராடி ஜெயிலுக்கு போவேன் என்றார். அப்படிப்பட்ட தியாக திலகங்கள் எல்லாம் இந்த மண்டியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர் சொன்னபடி நடக்கின்றோமா? பரதோலி இயக்கத்திலே ஒரு இயக்கம் நடந்தது, வரிகொடா இயக்கம். அந்த பரதோலி இயக்கத்திலே மகாத்மா காந்தியடிகள் 100 அழைத்து கொண்டு போகிறார். ஊர்வலம் போகுது, ஒரு கொஞ்சம் தூரம் போனேன்னா அதில் 10 காணும். அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் வந்தது, சுண்டல் கொடுத்தான், 10 சைவர்கள் உள்ளே போயிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் ஊர்வலம் போகுது, ஒரு பெருமாள் கோயில் வந்தது, புளியோதர விநியோகம் பண்ணான், வைஷ்ணவர்கள் 20 அதுக்குள்ளே போயிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு மசூதியில் நகரா ஒழிச்சுது, தொழுவதற்காக ஒரு 15-20 முஸ்லீம்ஸ் உள்ளே போயிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போன ஒரு தேவாலயத்திலே மாதா கோயில் மணி அடித்தது, கிறித்தவர் உள்ளே போயிட்டாங்க. மகாத்மா காந்தியடிகள் பருதோலியிலே போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்தவுடன் திரும்பி பார்க்கிறார், ஒரே ஒருத்தர் இருக்கான்,
எங்கடா மற்றவன்னா, பிள்ளையார் கோயிலில் 20, பெருமாள் கோயிலில் 20, மசூதிக்கு 20, தேவாலயத்துக்கு 20. நீ ஏண்டா போகலன்னார். இதை சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன், நானும் வர்றேன்ட்டான். அப்போ மகாத்மா காந்தியடிகளை பின்பற்றி நடப்பதற்கன்றைய ஆட்கள் கிடையாது, வரமாட்டார்கள். பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடான் அல்ல கடதா. 1967 சி சுப்பிரமணியம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகிறார். பெருந்தலைவர் காமராஜர் எப்பொழுது மதுரைக்கு போனாலும் டிவிஎஸ்லேருந்து கார் வந்து நிற்கும், அவங்களுடைய விருந்தினர் மாளிகையில் தங்குவார். ஏன்னா டிவிஎஸ் கிருஷ்ணாவும் காமராஜரும் நண்பர்கள், நட்பின் பேரில். ஆனால் இவர் தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக போயிடுறாரு. அப்பொழுது சி சுப்பிரமணியம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறார். அப்பொழுது போய் கிருஷ்ணாவிடத்தில் டிவிஎஸ்க்கு தொலைபேசுகிறார்கள்.